நம்ம எல்லாருமே அமேசான் ஃபாரஸ்ட் ஃபயர் பத்தி பேசிட்டு இருக்கோம். மீடியா இந்த நியூஸ் பத்தி ஸ்டார்டிங்ல கவர் பண்ணாதப்ப கூட நெட்டிசன்ஸ், யூடியூபர்ஸ், யங்ஸ்டர்ஸ் இதை பத்தி பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் தாங்க மீடியா ஃபோக்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், அமேசான் தான் வேர்ல்டோட லங்ஸ். 20% ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு அமேசான்ல இருந்து தாங்க கிடைக்குது. நியர்லி 3 மில்லியன் ட்ரைப்ஸ் அமேசான்ல வாழ்றாங்க. அமேசானோட சைஸ் மட்டும் 5.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவோட டபுள் மடங்கு அமேசான் பெருசுங்க. அமேசான் ஃபுல்லாக ஃபயர் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம அதை எப்படி சேவ் பண்ணுறது, ஹூ இஸ் த ரீசன் ஃபார் திஸ் இஷ்யூ, பிரேசிலோட ஸ்டாண்ட் என்ன, பிரேசில் பிரசிடென்ட் இதை பற்றி என்ன சொல்கிறாரு, உலக நாடுகள் எல்லாம் இந்த இஷ்யூ எப்படி பார்க்குறாங்க, இதை பற்றி நிறைய பேர் பேசியிருக்காங்க, நியூஸ்ல எல்லாம் கூட வந்துச்சுங்க. இந்த இஷ்யூவை நம்ம வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். சப்போஸ் ரெயின் ஃபாரஸ்ட் கம்ப்ளீட்டாக எரிஞ்சிடுச்சுன்னா என்ன ஆகும், உலகத்திலேயே லார்ஜஸ்ட் ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்கிற அமேசான் கம்ப்ளீட்டாக பேர்ன் ஆக எவ்வளோ நாள் ஆகும், அமேசானில் எரிஞ்சிட்டு இருக்க ஃபயரை நம்ம இன்னும் கொஞ்சம் நாளில் ஸ்டாப் பண்ணலினா, எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்கலினா, வி கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் தி அபோவ் க்வெஸ்சன் இன் சம் டேஸ். 30% ஆஃப் த பிளான்ட் ஸ்பீஷியஸ் அமேசானில் தாங்க இருக்குது. ரொம்பவே டெட்லியான டிசீஸ் எல்லாம் க்யூர் பண்ணுறதுக்கான மெடிசன் அமேசானில் கிடைக்குது. இப்படி இருக்கப்போ நம்ம அமேசான் ஃபாரஸ்ட் அழிச்சிட்டோன்னா இதோட பாதிப்பு ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அது கண்டிப்பாக வேர்ல்டு ஃபுல்லாக ரிஃப்ளெக்ட் ஆகுங்க. நம்மளால் அமேசான் இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியுமா? பிரேசிலில் இருக்க ரெயின் ஃபாரஸ்ட்டை அழிச்சிட்டா வேர்ல்டு ஃபுல்லாக இருக்க மக்களோட ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு அங்கே என்ன தான் இருக்குது, அதை அழிச்சிட்டா எகெயின் நம்மளால் திருப்பி உருவாக்க முடியுமா, இதை பற்றி எல்லாம் இந்த வீடியோவில் டீட்டெயிலில் டீகோட் பண்ணலாம் வாங்க. அப்போது நம்ம அமேசான் அழிச்சிட்டோன்னா என்டையர் எக்கோ சிஸ்டத்தையும் அழிச்சதாக அர்த்தங்க. கண்டிப்பாக அது நம்ம எர்த்துக்கு பேராபத்தை ஏற்படுத்தும். ஒரு பொருள் நம்ம கையில் இருக்கப்போ அதோட அருமை புரியாது, அது நம்ம விட்டு போனதுக்கப்புறம் தான் அதோட அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கவர நமக்கு அதுலேருந்து எவ்வளோ ஃபுட் அண்ட் மெடிசன் நமக்கு கிடைக்குதுன்னு நமக்கு தெரியாது. பட் அது ஃபுல்லாக அழிஞ்ச அப்புறம் தான் நமக்கு புரியும். 100க்கும் மேற்பட்ட ப்ரிஸ்கிரைப்டு ட்ரக்ஸ் எல்லாமே அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட்லேருந்து தாங்க நமக்கு கிடைக்குது. இதிலிருந்து நார்மல் ஹெர்பல் ட்ரக்ஸ் மட்டும் இல்லைங்க, கேன்சர் ஃபைட்டிங் ட்ரக்ஸ் கூட அமேசான்லேருந்து தான் கிடைக்குது. சயின்டிஸ்டே 5% தான் இங்கே இருக்க மெடிசன்ஸ் பற்றி ரிசர்ச் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. சப்போஸ் ரெயின் ஃபாரஸ்ட் அழிச்சிட்டோன்னா அடிப்படை தேவைக்கான மருந்து கூட நம்மக்கிட்ட இல்லாமல் போயிருங்க. இன்னொரு கிரிட்டிக்கல் ப்ராப்ளம் நம்ம அமேசான் இழந்ததுக்கப்புறம் ஃபேஸ் பண்ண போகிறோம்னா அது கிளைமேட் சேஞ்ச் தாங்க. அமேசான் ஃபுல்லாக டிசப்பியர் ஆனதும் நமக்கு நெசரி ஆக்சிஜன் கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நமக்கு கார்பன் வால்யூம் அதிகமாகிடும். ஸோ இட் வில் லீட் டு கிளைமேட் சேஞ்ச். அமேசான் நேச்சராகவே 90 to 140 billion tons ஆஃப் கார்பன் இருக்குது. சப்போஸ் நாளைக்கு மார்னிங் நம்ம எழுந்து பார்க்குறப்போ அமேசான் ஃபுல்லாக ஃபயரால் டெஸ்ட்ராய் அழிஞ்சிடுச்சுன்னா எல்லா கார்பனுமே அட்மாஸ்பியரில் ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கும். இப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நம்மளால் எகெயின் கிளைமேட் சேஞ்ச் எதிர்த்து போராடுறது ரொம்பவே கஷ்டங்க. அந்த அளவுக்கு நமக்கு வந்து பேராபத்தை போய் முடிஞ்சிடும். சமீப காலமாகவே நடந்துட்டு இருக்க ஃபாரஸ்ட் ஃபயர் அமேசானோட சர்வேவிலே கேள்விக்குறியாக்கியிருக்குன்னு தாங்க சொல்லணும். ஃபாரஸ்ட் ஃபயர் ஒன் ஆஃப் த ப்ராப்ளம் தாங்க அமேசானில். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங், மைனிங் இதனால் 1 நிமிஷத்துக்கு 3 ஃபுட்பால் சைஸ் கிரவுண்டுக்கு அமேசான் டீஃபாரஸ்ட் ஆகிட்டு இருக்கிறதா ரிசர்ச்சர்ஸ் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஸ்டாப் பண்ண நம்ம எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே எடுக்கலினா கண்டிப்பாக அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் இருந்ததுக்கான அடையாளமே தெரியாமல் அழிஞ்சிடும். கிளைமேட் சேஞ்சுக்கு எதிரான போராட்டத்தில் நம்ம தோத்துட்டதாக தாங்க அர்த்தம். நம்ம ஏர்த்துலேயே ரொம்ப அதிசயமாக பார்க்குற இடத்துல ஒன்றான அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் சவுத் அமெரிக்காவில் 40% கவர் பண்ணியிருக்கு. சவுத் அமெரிக்காவோட எக்கனாமி ரன் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அமேசான். அமேசான் மட்டும் வருஷத்துக்கு 86 பில்லியன் டன் கார்பனை ஸ்டோர் பண்ணிக்குதான். இவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஏரியாவை நம்ம எவ்வளோ பவர் போட்டு ப்ரொடக்ட் பண்ணியிருக்கணும், பட் நம்ம பண்ண மாட்டோம். அதுதாங்க நிதர்சனம். 1978 இருந்து 750,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் அழிச்சிருக்கோம். ரியலி வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் திஸ். ஏன்னா இதே மாதிரி நம்ம டெஸ்ட்ராய் பண்ணிட்டு இருந்தோம்னா 100 வருஷத்தில் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் அழிச்சிடுவோம். அது நம்ம பிளானெட்டுக்கு எவ்வளோ பெரிய பேராபத்தை ஏற்படுத்தும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட பயோடைவர்சிட்டி பல்லுயிர்கள்னு சொல்லுவாங்க. பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸில் பாதி அழிஞ்சிடுங்க. ஏர்த்துலேயே எந்த இடத்துலையும் இல்லாத அளவுக்கு அமேசானில் தான் அதிக பிளான்ஸ் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸ் இருக்குது. இதில் நல்ல விஷயம் என்னென்னா நம்ம என்ன தான் இயற்கையை அழிச்சாலும் ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட்னால மனுஷங்க பண்ணுற டிஸ்ட்ரக்ஷன் எல்லாம் தாண்டி ஃபாரஸ்ட்னால சர்வைவ் ஆக முடியும்னு சொல்கிறாங்க. ரெயின் ஃபாரஸ்ட்டில் என்ன சீட்லிங்ஸ் மட்டும் இருந்தால் போதும், ஹியூமன் ஹெல்ப்பே இல்லாமல் அது எகெயின் க்ரோ ஆக ஸ்டார்ட் ஆகிடுமா? பட் அது எல்லாமே எகெயின் அண்ட் எகெயின் நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் மட்டும்தாங்க. ஸோ ஃபைனலி ஹவு டு ஸ்டாப் திஸ் இஷ்யூன்னு பார்க்குறப்போ அது நம்ம கையில் தாங்க இருக்குது. பேப்பர் யூசேஜை நம்ம கம்மி பண்ணிக்கணுங்க. நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரினியூவபிள் எனர்ஜி ப்ராடக்டை யூஸ் பண்ண ட்ரை பண்ணணும். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ஒன்றா ஒர்க் பண்ணால் இவ்வளோ அழகான மக்களுக்கு ரொம்பவே பயன்படுற பியூட்டிஃபுல் ரெயின் ஃபாரஸ்ட்டை அதோட பழைய பொலிவுக்கு கொண்டு வரலாங்க. நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி மனுஷங்க ஹெல்ப் இல்லாமலே நேச்சரால் சர்வைவ் ஆக முடியும். ஆனால் நேச்சரோட ஹெல்ப் இல்லாமல் நம்மளால் 1 நாள் கூட சர்வைவ் ஆக முடியாதுங்க. இந்த பாயிண்ட்டை நம்ம ரொம்பவே டீப்பாக புரிஞ்சுக்கிட்டா போதும். வி ஓன்ட் டெஸ்ட்ராய் அவர் நேச்சர். நம்ம பிளான்ஸ் மட்டும்தான் ஆக்சிஜன் நமக்கு கொடுக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சின்ன ஆல்கே நம்ம அட்மாஸ்பியரில் 50 to 80% ஆக்சிஜன் தருதுன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? பட் இது உண்மைதாங்க. இந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணிருங்க. இதே மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல்.